பட்டி தொட்டி எங்கும் ஒழிக்கும் எம்ஜிஆர் பாடல் ஒன்றுக்கு இலங்கை வானொலி தடை விதிச்சிருந்தது. எம்ஜிஆர் நடித்த கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இப்படத்திற்கான குறிப்பிட்ட காட்சிகளுக்காக ஒரு பாடல் பல முறை எழுதப்பட்டும் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை. இதில் கவித்துவம் இருக்கிறது, கருத்துக்கள் இல்லை. இதில் கருத்துக்கள் இருந்தாலும் வன்முறையை தூண்டுவது போல் இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்ட பாடல்களையெல்லாம் குறை கூறி தவிர்த்துக்கிட்டே வந்தார். இறுதியில் கவிஞர் முத்துலிங்கம் ஒரு பாடலை எழுத அதை இசையமைப்பாளர் எம்எஸ்வியே பாடி டேப்பில் பதிவு செய்தார். அதை முத்துலிங்கத்திடமே கொடுத்து அப்போது மைசூரில் படப்பிடிப்பில் இருந்து எம்ஜிஆரிடம் போட்டுக்காட்டி ஒப்புதல் வாங்கி வர சொன்னார். இந்த பாடலையாவது ஓகே செய்வாரா என்ற கலக்கத்துடன் சென்றார் முத்துலிங்கம். பாடலை கேட்ட எம்ஜிஆர் எல்லாமே நன்றாக இருக்கிறது, இதையே ரெக்கார்ட் செய்து விடுங்கள் என்று சொல்லிய பிறகுதான் கவிஞருக்கு நிம்மதியே பிறந்தது. இந்த பாடலைத்தான் இலங்கை வானொலி நிலையம் ஒளிபரப்பாமல் தடை செய்துவிட்டது. அந்த பாடல் எது தெரியுமா? தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான். தடைக்கு காரணம் பாடலின் இறுதியில் இருந்த இந்த வரிகள்தான். பூனைகள் இனம் போல பதுங்குதல் இழிவாகும், புலியினம் நீ எனில் பொருதிடவாராய். இந்த பாடலுக்கு அப்போது ஈழத்தமிழரிடம் அமோக வரவேற்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது.